விரைவு செய்திகள். போர் நிகழ்ந்து வரும் உக்ரைனிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் தமிழக மாணவர்கள் 21 பேர் சென்னை வந்தனர். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தமிழக மாணவர்களை மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தாயகம் திரும்பிய மாணவ மாணவிகள் தமிழக அரசு செலவில் அவரவர் சொந்த ஊர்களுக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்து நடந்த பகுதியில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் ராணுவம் சார்பில் புதிதாக பல்நோக்கு கட்டிடம் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைத்த தென் பிராந்திய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஏ அருண் விரைவில் பல்நோக்கு கூடம் சமுதாய கூடமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஹெலிகாப்டர் விபத்து நிகழ்ந்தபோது உதவி செய்த நஞ்சப்ப சத்திரம் பகுதி மக்களை பாராட்டிய லெப்டினன்ட் ஜெனரல் அருண் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மத்திய அரசின் சொட்டு நீர் பாசன மானியம் மூலமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குட்டை ரக செண்டுமல்லி விளைச்சல் அதிகரித்துள்ளது. 2.5 ஏக்கர் வைத்துள்ள சிறு விவசாயிகளுக்கு 100% மானியத்துடனும் 5 ஏக்கர் வரை வைத்துள்ள பெரிய விவசாயிகளுக்கு 80% மானியத்துடனும் மத்திய அரசு சொட்டு நீர் பாசனம் அமைத்துக் கொடுத்துள்ளது. இதன் மூலம் கூடுதலாக ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கிருஷ்ணகிரி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மகா சிவராத்திரியையொட்டி மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலில் 16ஆம் ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்றது. 3 நாள் இடம்பெற்ற விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நாட்டிய பள்ளி குழுவினர் பரதநாட்டியம் மற்றும் நாட்டிய நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் தஞ்சாவூர் தென்மண்டல கலாச்சார மையமும் மயிலாடுதுறை சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளையும் இணைந்து செய்திருந்தது. திருவாரூர் மாவட்டம் சேரன்குளம் வெங்கடாச்சலபதி கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவிலில் இருந்து வீதி உலா புறப்பட்ட சுவாமிகளை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். தெப்பத் திருவிழாவை ஒட்டி கோவிலின் அருகே உள்ள தெப்பக்குளம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது.